சகோதரரே, கர்த்தர் வர வரைக்கும் நீடிய பொறுமையாய் காத்திருங்க. பயிரிடுகிறவன் வந்து எப்படி அந்த பூமியின் நல்ல பலனை பெற்றுக்கொள்வதற்காக காத்திருக்கிறானோ, நீடிய பொறுமையோடு இருக்கின்றானோ, அப்படி நாமும் காத்திருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யாக்கோபு 5:7 இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டுமென்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறான் என்று சொல்லி. சகோதரரே, கர்த்தர் வர வரைக்கும் நீடிய பொறுமையாய் காத்திருங்க. பயிரிடுகிறவன் வந்து எப்படி அந்த பூமியின் நல்ல பலனை பெற்றுக்கொள்வதற்காக காத்திருக்கிறானோ, நீடிய பொறுமையோடு இருக்கின்றானோ, அப்படி நாமும் காத்திருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த பொறுமை உண்மையையும் நமக்கு கொடுக்கும். பிரியமானவர்களே, பல நேரங்களிலே அவசரப்படுகிறோம். ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளுங்கள், ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கின்றார், ஆனால் அவர் காத்திருப்பின் காலத்திலே தவறிவிடுகின்றார். ஆகாரோடு சேர்ந்த பிறகு அந்த வீட்டிலே குழப்பம் வருகின்றது. இஸ்மவேலின் பிறப்பினாலே அந்த குடும்பத்திலே அவங்க தே பிளேட் காட். ஆகவே அந்த இடத்திலே கடவுளாக அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க, பொறுமையோடு இல்லாமல் போனாங்க. அவங்க வீட்டில் ஒரு குழப்பம் வந்ததாய் பார்க்கின்றோம். பொறுமையை நாம் இழந்து விடும்பொழுது, அவசரப்படும்போது நாம் சில நேரங்களில் குழப்பத்திற்குள்ளாய் தள்ளப்படுகின்றவர்களாய் காணப்படுகின்றோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், நீடிய பொறுமையோடு நீங்கள் காத்திருக்கிறீங்க. ஒரு காரணத்துக்காக, ஒரு காரியத்திற்காக ஜெபத்தோடு காத்திருக்கிறீங்க, அதோட நற்பலனை நீங்கள் பெறுவீர்கள் என்று சொல்லுகிறார். ஒரு கிராமத்தில் இப்படி தான் விவசாயமெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கிராமம் நன்றாக இருந்தது. ஒரு செல்வந்தர் இருந்தார். அங்கே அப்படி பணக்கார அவர் எல்லாரையும் பார்த்து சந்தோஷமாக இருந்தார். ஆனால் திடீரென்று மழை வந்து, சரியான மழை இல்லாத காரணத்தினால பயிரெல்லாம் வற்றி போய்விட்டது. எல்லாம் காஞ்சி போனதுனால அவங்க பயிரிட முடியல. அவங்க ரொம்ப பஞ்சத்துக்குள்ளாக போகின்றார்கள். தேர் வாஸ் ஃபேமின் அண்ட் ட்ராட். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியல. அப்படியே ஒரு ஒருத்தராக மடிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் செல்வந்தர் என்ன செஞ்சாராம், அவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம டெய்லி ஒரு வேளை சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் அழைச்சி சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் என்ன செய்வாராம், அந்த ரொட்டியை அவர் செய்து அங்கே ஒரு இடத்துல வச்சிருவாராம். அங்கே எல்லாரும் உடனே வந்து எல்லாரும் எடுத்துகிட்டு போயிடுவாங்களாம். அப்போது ஒவ்வொரு நாளும் ரொட்டியை வைத்து விட்டு இவர் ஒளிந்திருந்து பார்க்கும்பொழுது எல்லாரும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அடித்து பிடிச்சி ஒரு பிள்ளை மாத்திரம் அப்படியே தயங்கி தயங்கி மெதுவாக பொறுமையோடு நின்று கடைசியில் வந்து மிச்ச மீதி வைத்ததை எடுத்து சென்று விடுமா. அப்படி ஒவ்வொரு நாளும் பண்ணுறதை பார்த்துட்டு ஒரு நாள் என்ன செஞ்சாராம், அந்த கடைசி துண்டில் ஒரு கோல்டு காயினை உள்ளே வச்சுட்டு அதை வச்சிட்டார். அப்போது அந்த பிள்ளை என்ன செஞ்சது, அந்த கடைசி துண்டு ரொட்டியை எடுத்துட்டு அம்மா இடத்துல போய் கொடுத்ததுமே அம்மா திறந்து பார்க்குறாங்க, அதுக்குள்ளே வந்து ஒரு கோல்டு காயின் இருக்குது. ஐயோ, இந்த செல்வந்தர் வந்து தவறாக அவர் தெரியாமல் வச்சிட்டாருன்னு என்று சொல்லி எடுத்துக்கொண்டு உண்மையோடு ஓடி வந்து அந்த ஐயா கிட்ட கொடுத்தாங்களாம். ஐயா, தெரியாமல் இந்த வீட்டு என் பிள்ளை எடுத்துகிட்டு வந்துருச்சுன்னு. அப்போ ஐயா சொன்னாராம், இல்லை இல்லைம்மா, நான் அந்த பிள்ளை பொறுமையோடு நின்று கடைசி வரை நின்று எடுத்து செல்கிறத பார்த்து தான் நான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொன்னாராம். பிரியமானவர்களே, இது ஒரு கதையாக இருந்தாலும் இது இந்த ஓமையிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம், பொறுமை உண்மையை கொடுக்கும். அது மாத்திரமில்லை பிரியமானவர்களே,
பொறுமையோடு காத்திருக்கும்பொழுது நிறைய ஆண்டவர் வைத்திருக்கிற நற்பலன்களை கிடைக்குமாம். அந்த செல்வந்தர் அந்த குடும்பத்திற்கே பல நல்ல காரியங்களை செய்தாராம். பெரியமானவர்களே, அவசரப்படுகின்றவர்களுக்கு, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்லுவாங்களே, அதுபோல இராமல் நீடிய பொறுமையோடு இருந்து ஆண்டவர் கொடுக்கின்ற நற்பலன்களை இந்த நாட்களிலே பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, பல நேரங்களிலே நாங்கள் அவசரப்படுகிறோம் கர்த்தாவே. இப்பொழுது நீடிய பொறுமையோடு பூமி தருகின்ற நற்பலன்களை பெற்றுக்கொள்வதற்காக காத்திருக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் வாழ்க்கையிலே, எங்கள் குடும்பத்திலே முன்மாறியும் பின்மாறியும் பொழிய தேவன் நீர் பாராட்டும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.